இங்கே நிறைய நேரம் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தாலும் இந்த படம் சரவணன் இருக்க பையன் ஒரு தூய தமிழில் நல்லா எடுத்திருக்காங்க. தமிழகம் முழுக்க அறுபடை தவிர மற்ற எல்லாம் கந்தா கடம்பா கதிரி வெள்ளா ஞான பண்டிதன் அப்பன் முருகன் பாலசுப்ரமணியன் பேரில் சரவணன் இருக்க பயமேன்னு எடுத்திருக்காங்க. அது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. கலைஞர் அவர்கள் ஞாபகப்படுத்தணும் 10 வருஷமாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரி அனுபவிச்சுட்டு வந்தது 30% தூய தமிழில் வச்சா 30% தமாஷா வரி இந்த கேளிக்கை வரி ரத்து செஞ்ச பெருமானவர் கலைஞர் அவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும். இப்போ மத்திய அரசு என்னடான்னா அதுக்கு ஆப்பு வச்சிருச்சு. ஜிஎஸ்டி வந்தவுடனே எல்லாமே கோவிந்தா பாடிடுவாங்க. அப்படி இருக்கையில் தூய தமிழில் இப்போ வைத்ததற்காக இந்த யூனிட்டுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி இதில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் பாகுபலியை பற்றி நான் ஒரு சொல்லியிருந்தேன். காமெடி என்னடான்னா அந்த படத்தை பார்த்து 2 இடத்துல நான் அழுதேன். தப்பு பண்ணிட்ட சிவகாமின்னு சத்யராஜ் சார் சொல்லுவார். அந்த இடத்துல நான் அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான படம். அதுலாம் மாறுபட்ட கருத்து இல்லை. அது சில வலைத்தளத்தில் நம்ம பேசினா அவர் சில பேர் பிடிக்காதவங்களும் இருப்பாங்கள்ல. ஏதோ என்ன வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிக்கணும்னு எழுதிக்கிங்க, அதை பற்றிலாம் தப்பு இல்லை. ஆனால் ஒரு சில இதை குறிப்பிடணும் இந்த இடத்துல பாடல். அதாவது அதை விட இப்போ 400 கோடியோ 500 கோடியோ இப்போ தமிழ்நாட்டில் 60 கோடி வசூல் அல்லலாம், தப்பு இல்லை. இப்போ அந்த ராஜமௌலி வந்து ஒரு நல்லா தமிழ் பேசுகிறாரு, ரொம்ப பிடிக்குது. சாபஸ்ரீயில் நம்ம தமிழ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல படங்கள் வேலை செஞ்சுருக்காங்க. என்னோடய ஆதங்கம்லாம் என்னென்னா 600 கோடியில் தயாரிக்கப்படுது அல்லது இங்கே 60 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆடுறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு 10,000 பேர் தொழிலாளருக்கு வேலை கிடச்சிருக்கணும், அந்த ஆதங்கம் தான். பல தொழிலாளிகள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கிடச்சிருக்கலாம், பல டெக்னீஷியன் இங்கே இருக்கிற யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆந்திராவில் எடுக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுக்கிறாங்க, கேரளாவில் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு சவுத் பேஸ்டு நான் என்ன அடிமைப்பேன் அந்த ஒரு கதை. அதாவது ஒரு பாராட்டலாம், ஆயிரக்கணக்கான முறை பாராட்டுற அதே நேரத்தில் ராஜமௌலி நல்லா தமிழ் பேசுகிறார். ஒரு தமிழ்நாட்டு மேலே ஒரு பற்று இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வறண்டு கிடக்கு, காஞ்சி கிடக்கிற பூமியாக அப்படி கிடக்கு. அந்த ஒரு நேரத்தில் இந்த நேரத்தில் காஞ்ச போய் கிடைக்கலாம், மத்திய அரசும் கண்டுக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிற கட்டத்தில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை விரும்புகிறவங்க இங்கே இருந்து தான் 100கணக்கான ஆண்டுகளாக இங்கே தான் சென்ட்ரலாக இருந்துக்கிட்டு இருந்த சென்னை ராஜ்தானி இங்கே தான் அதிகமான படங்கள் எடுக்கப்பட்டுகிட்டு இருந்தது. அப்படி கைவிடப்படையில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி, என்னடா இப்படி இருக்குமேன்னு ஒரு ஆதங்கம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள் இங்கே கண்டவசியில் பேச விரும்பலை, இருந்தாலும் இது ஒரு ஆணித்தரமான கருத்து. நீங்கள் இப்போ 60 கோடி கொண்டு போகையில் தமிழ்நாட்டில் அவங்களாம் ஷூட்டிங் வைக்கலன்னு ஏக்கம், அதற்கான சூழ்நிலைகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரே ஒரு சூழ்நிலை இப்போ இந்த சரவணன் இருக்க பயமேன் படம் ரிலீஸ் ஆனால் எல்லாம் குழுக்குள்னு பார்ப்பாங்க. அந்த டுயட் சாங் அது என்ன சீன் பல்லவி எம்பட்டு இருக்குது ஆசை ஓ மேலே அழகாக ஒரு வீட்டுக்குள்ளே அழகாக சிம்பிளாக அந்த அது என்ன வராண்டாவிலேயே தண்ணியை ஊற்றி. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் தான் பண்ண முடியும் ஜாலியாக. அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே ஆளுக்கு ஒரு 2 உடன் தண்ணியை ஊற்றிக்கிட்டு எம்பட்டு இருக்குதுன்னு ஆள் மேலே மேலே விழுந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. வெயில் இருக்கிறதே தெரியாது, அடிக்கிற வெயில் அப்படியே பறந்துடும். ஏன்னா மாட்டுக்கு தண்ணி இல்லை, ஆட்டுக்கு தண்ணி இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கெஞ்சி பார்த்தாச்சு, கோவணம் கட்டி போய் தொங்குறாங்க, ஒரு கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்னடானா இப்போ மோடி அவர்கள் வந்து ஒரு அறுபடை வீடு நம்ம இவ்வளோ இருக்கானே, சரி கணேஷ் அப்பனோட தம்பின்னு சொல்கிறாங்களே, தமிழ்நாடு தான் நம்ம பூர்வீக இடம். அவர் சரி ஒரு மதவ சார்ந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வந்து பழனி மலை கிட்ட தானே அங்கே வந்து உட்காந்து பழனி நம்ம முருகனை பார்த்தாரா? அவர் பார்க்கல. அவர் அந்த ஏதோ ஆதி சிலை அது திறந்து அதுக்கு தான் வர்றாரு. அவர் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஆதங்கம் தான். இன்னொன்று இந்த இடத்துல ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லி ஆகணும். அது என்னன்னு தெரியல எனக்கு. அதாவது ஒட்டுமொத்த புறக்கணிக்கப்பட்டா நான் பேசலைன்னா அப்புறம் எப்படி? இப்போ அந்த தேசிய கீதம் திடீர்னு ஒரு இராணுவ ஆட்சி நடக்கிற மாதிரி இப்போ ஏதோ ஒரு ஜட்ஜு போட்டார். அது ஆக்சுவலி படத்தின் இறுதியில் ஒரு நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் பாசிக்கப்படணும், அதை பற்றி இல்லை. அது ஒரு தவறாக போட்டார், அதை மாற்றுறதுக்கு ஏதாவது கேட்கணும்னு. ஏன்னா படம் பூ அடித்து பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி உள்ளே போய் உட்காந்த உடனே திடீர்னு தமிழ் இல்லை, அதில் யாருமே நோட் பண்ணல. திமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், சீமான இருக்கட்டும், யாருமே அது இது வரைக்கும் நோட் பண்ணல. அதாவது தேசிய கீதத்திற்காக அனைவரும் எழுவீர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை அதில் இருக்கணும்ல. எந்த லாங்குவேஜும் புரியாது, அதுக்காக தேசப்பற்ற இது சொல்ல வரலை. மிகப்பெரிய ஒரு அதாவது இந்தியில் எழுதப்பட்டிருக்கு, திடீர்னு போட்டுறாங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். தமிழ் ஏன் இல்லை? தெலுங்கில் இருக்க அங்கே தெலுங்கில் எழுதுங்க, அந்தந்த லாங்குவேஜில் கீழே ஒரு வரி இருக்கணுமா இல்லையா? திடீர்னு அதாவது தமிழ் அங்கே இருக்கணும், ரெப்ரசன்டேஷன் இல்லை. அது தயவுசெய்து அது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது, எல்லாம் குரல் கொடுக்கணும். இது சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கதை எந்த மொழின்னு சொல்லாமல் நம்ம பாடுறோம். வங்க மொழியாக இருக்கலாம், அது சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம், நம்ம உறக்க நின்று நம்ம பாடுறோம், வரவேற்கிறோம். சரி, தமிழ் அதில் இல்லை. நன்றி, வணக்கம். சரவணன் இருக்க பயம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.